ஹாய் டீயா ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராஃப்ட் ஓ கிராஃப்ட் வந்து வீட்டிலேயே எப்படி டாக்டர் சார் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸு இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற திங்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு மெடிசன் பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு வந்து ஓப்பனாக இருக்குது இல்லையா இதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும் அதுக்காக செல்லோ டேப் வந்து பெரிய செலோடேப் எடுத்துருக்கேன் இதை வச்சு நம்ம வந்து டேப் போட்டு ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து ஒட்டிக்கிறேன் நீங்களும் இந்த பா இந்த மாதிரி வந்து பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட் சைடில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கணும் ஓகே இப்போ ஒட்டியாச்சு இப்போ க்ளோஸ் பண்ணி மூன்றத்துக்கு இப்படி தான் இருக்குது சைடில் வந்து ரெண்டு பீசஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்தது அதை நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே பாக்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது மேலே வந்து நான் கலர் ரேஃபு ஷீட் வந்து ஒட்ட போகிறேன் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃபெவிகாலு நெக்ஸ்ட் வந்து அதை ஒரு ப்ரெஷ் வச்சு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க பண்ணதுக்கு அப்புறமா ஒட்டுங்க இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கவர் பண்ண போகிறோம் அதே ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கோங்க இங்கே உள்ளுக்குள்ளேயும் கவர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நான் கவர் பண்ணியிருக்கேன் வேணான்னு தோணுச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம் முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் கலர் பண்ணால் நல்லாயிருக்கும் இதுக்கு இங்கே பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நான் வந்து முடிச்சிட்டேன் நல்லா கவர் பண்ணி முடிச்சிட்டேன் இல்லை வந்து நம்ம செய்கிற திங்ஸ்லாம் வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு ரெட் கலர் ஷீட்டில் வந்து ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது கட் பண்ணதை வந்து ஃபேகால் அப்ளை பண்ணி அந்த பாக்ஸோட சென்டரில் வச்சு ஒட்டிக்கோங்க ஒட்டினதுக்கப்புறமா ஒயிட் ஷீட்டில் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி ஒரு ப்ளஸ் மாடல் ஒட்டிக்கோங்க இப்போ மெடிசன் பாக்ஸ்லலாம் இந்த மாதிரி இருக்கும்ல அதுக்காக நான் அப்படி வந்து ஒட்டுறேன் அதே மாதிரி அந்த ஃப்ரண்ட் சைடு இருக்குல்ல அங்கேயும் நான் ஒட்டிக்கிறேன் போட்டியாச்சு பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு அழகா பாக்ஸ் வந்து ரெடி அடுத்தடுத்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஓகே ஸ்டெட்டஸ்கோப் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பேண்ட் வந்து எடுத்திருக்கேன் அந்த ஹேர் பேண்டில் வந்து நீங்கள் ஹேர் பேண்ட் எதாவது வச்சுருந்தீங்கன்னா எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறமா அதில் வந்து சாட்டன் ரிப்பன் வந்து நான் ரோல் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சேட்டன் ரிபனை வந்து சுற்றிக்கிறேன் இதை வந்து நிறைய மெத்தடில் பண்ணலாம் பட் ஈஸியான மெத்தட் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து ஃபுல்லாக வந்து சேட்டன் ரிபன் வச்சு சுற்றிக்கோங்க நான் வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து இந்த பீட் வந்து எடுத்துருக்கேன் பேர்ல் பீட்ஸுன்னு சொல்லுவாங்களே அது எடுத்துருக்கேன் இதை வந்து அந்த ரெண்டு இதுலேயும் வந்து ஒட்டி விட்டுருங்க அது கொஞ்ச நேரம் ஆகிட்டோம் அண்ட் ஸ்பாஞ்ச் வந்து எடுத்திருக்கேன் ஸ்பாஞ்ச் வந்து சென்டரில் வச்சு கட்டிக்கோங்க இந்த மாதிரி சேட்டன் ரிப்பன் வச்சே கட்டிக்கோங்க அந்த ஸ்பான்ஸ் தெரியாத மாதிரி அதுக்குள்ளேயும் வந்து சுற்றிக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சுற்றிக்கோங்க சுற்றிட்டு நம்ம வந்து லாஸ்டில் வந்து நாட் போடணும் அப்போ தான் வந்து இல்லைன்னா நாட்டு போடலைன்னா நீங்கள் க்ளூ வச்சு கூட ஒட்டிக்கலாம் அது வந்து உங்கள் தான் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் த்ரெட் எடுத்துகிட்டு அதை வந்து சென்டரில் முடிச்சு போட்டுக்கோங்க முடித்து போட்டுட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க அந்த கீழே செக் பண்ணுறதுக்கு வருவாங்களா அதை ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் கேப் எடுத்து அதில் ஒயிட் பேப்பர் ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு ரெட் கலரில் நீல நிலமாக கட் பண்ணி ப்ளஸ் மாடலில் ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு அந்த கேப்போட சைடு இருக்குல்ல அங்கே வந்து இந்த சேட்டன் ரிபனை ஃபெவிகால் அப்ளை பண்ணி நான் ஒட்டிக்கிறேன் இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க அவ்வளோதான் செட்டஸ்கோப் ரெடி ஆயிடுச்சு இதை கொஞ்ச நேரம் காய வச்சுக்கோங்க அழகா செட்டர்ஸ்கோப் வந்து ரெடி ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்து வந்து டாக்டர்ஸ்லாம் வந்து வச்சு நோட்பேட் எழுதுவாங்கள ஸோ மாத்திரை எல்லாம் எழுதி கொடுப்பாங்களே அதுக்காக ஒரு கார்ட்போர்டில் வந்து கொஞ்சம் பேப்பர்ஸ் வச்சு ஒரு கிளிப்பு வந்து போட்டு விட்டுருக்கேன் அண்ட் வந்து சின்ன சின்ன லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணி விட்டுக்கிறேன் அவ்வளோதா வந்து எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து காட்டன் எடுத்திருக்கேன் காட்டனை வந்து ஒரு பேப்பரில் சுற்றி சில டைப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க அவ்வளோதான் காட்டன் ரெடி ஆகிடும் டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க அது மேலே வந்து நான் காட்டன் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதிடுறேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு கார்ட்போர்டில் வந்து பிங்க் கலர் பேப்பர் எடுத்துருக்கேன் அதை வந்து அது மேலே வந்து ஒட்டிக்கோங்க இப்போ நம்ம வந்து பேண்டேஜ் தான் ரெடி பண்ண போகிறோம் நீங்கள் வந்து கொஞ்சம் தின்னான கார்ட்போர்டு இருந்தால் எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் திக்காக தான் எடுத்துட்டேன் தின் கார்ட்போர்டு இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் பேண்டேஜ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் வரையஞ்சு கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணுறதுக்கப்புறமா இதில் வந்து சின்ன சின்ன ரெக்டாங்கிள் பீசஸை வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் பேப்பரில் கட் பண்ணி சென்டரில் வந்து ஒட்டிட்டுருங்க நான் வந்து ஒரு சிக்ஸ் பீசஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பண்ணிக்கோங்க ஓகே பேண்டேஜ் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து தேர்மீட்டர் தான் ரெடி பண்ண போகிறோம் அதுவுமே நான் கார்ட்போர்டில் தான் ரெடி பண்ணுறேன் இப்படி கார்ட்போர்டில் வந்து நான் வரைகிற மாதிரியே வந்து வரைஞ்சிக்கோங்க உங்கள் எப்படி வந்து தெர்மாமீட்டர் இருக்குமோ அந்த மாதிரி நான் வரைகிறேன் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி தான் இது மேலே வந்து நம்ம கலரிங்லாம் பண்ணிக்கலாம் அந்த தெர்மாமீட்டரில் எப்படி எப்படிலாம் இருக்குமோ அப்படி நான் வந்து ஸ்கெட்ச் பென்ஸ் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கிறேன் அண்ட் வந்து பிளாக் மார்க்கர் வச்சு அதை லைன்ஸ்லாம் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு தின்னான ஒரு அட்டை எடுத்திருக்கேன் இதில் வந்து அலுமினியம் ஃபாயில் ஷீட்டு இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம ஒட்டிக்கலாம் அலுமினியம் ஃபாயில் இருக்குல்ல அதை வந்து கொஞ்சம் பீஸ் கட் பண்ணி நான் வந்து அது மேலே வந்து ஒட்டிக்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து மாத்திரை வந்து ரெடி பண்ண டேப்லெட்ஸ் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு மேலே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்காததான் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள் பீசஸாக வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து நிறைய சைஸஸில் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ டேப்லெட்ஸ் வேணுமோ அவ்வளோ டேப்லெட்ஸ் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா இந்த மாதிரி ஒரு பேர் பீட் ஆஃப் பேர் பீட் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து அதுக்கு மேலே வச்சு ஒட்டிக்கலாம் ஃபேவிகால் போட்டு ஒட்டிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம் அதுக்கப்புறமா ஃபோம் ஷீட் இருக்குல்ல அதை வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக வந்து கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து ஒட்டிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம் அது வந்து உங்கள் இஷ்டந்தான் அண்ட் கார்ட்போர்டில் வந்து ரவுண்ட் பீசஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி பீட்ஸு ஃபோம் ஷீட் கார்ட்போர்ட் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அண்ட் பெரிய மாத்திரைக்காக அதே கார்ட்போர்டில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அவ்வளோதான் மாத்திரெலாம் ரெடி ஆயிடுச்சு நான் கலரும் பண்ணிட்டேன் ஸ்கெட்ச் பென்ஸ் யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இந்த மாத்திரையெல்லாம் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணுறேன் ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் செஞ்சிடலாம் அதே மாதிரி தான் இந்த மெத்தடும் இதை வந்து பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பெரிய பாக்ஸ் தான் எடுத்துட்டேன் நீங்கள் வந்து நீங்கள் மாத்திரை எந்த அளவு நிறைய செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துக்கோங்க கொஞ்சம் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கிற பாக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நானே வந்து கொஞ்சம் பெரிய பாக்ஸ் தான் எடுத்துட்டேன் நீங்கள் வந்து குட்டியாக வந்து கம்மியாக செய்கிறீங்க அப்படின்னா சின்ன பாக்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாக்ஸில் நம்ம அந்த பாக்ஸில் எப்படி பண்ணோமோ ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் செஞ்சோம்ல அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து ஒரு குட்டி பேப்பர் சர்க்கிள் வந்து ரெட் கலரில் கட் பண்ணி ஒட்டிக்கோங்க ஒயிட் கலரில் நீள் நிலமாக கட் பண்ணி ப்ளஸ் மாடலில் ஒட்டிக்கோங்க இந்த பாக்ஸ் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா செஞ்சுக்கலாம் நான் வந்து இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் இதை யூஸ் பண்ணலை பட் உங்களுக்கு மட்டும் நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அதில் தான் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் அந்த மாஸ்க்கு வந்து நான் பேப்பரில் தான் செய்கிறேன் நீங்கள் வந்து துணியில் கூட செய்யலாம் இந்த மாதிரி வந்து ரெண்டு வாட்டி மடித்ததுக்கப்புறமா சைடில் ரெண்டு பீஸ் நீள கட் பண்ணி ஒட்டி விட்ருங்க அவ்வளோதான் மாஸ்க் வந்து ரெடி ஆகிடும் லைட்டாக வந்து பென் பண்ணிக்கோங்க மாஸ்க்கை அப்போ தான் வந்து நெஜ மாஸ்க் மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஒட்டிட்டு அந்த ரெண்டு பீஸையும் எடுத்து ஒட்டி விட்டுருங்க மாஸ்க் வந்து ரொம்ப சிம்பிளாக பேப்பர்லேயே ரெடி பண்ணிடலாம் நீங்கள் க்ளாத்தில் வேணுன்னா கூட ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து சானிடைசர் வந்து ரெடி பண்ண போகிறோம் சும்மா அந்த சானிடைசர் அந்த டப்பா மட்டும் ரெடி பண்ணுறேன் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ரோல் பண்ணி ஒட்டிக்கிறேன் அவ்வளோதான் அது கீழே வந்து பாட்டமில் வந்து ஃபே அப்ளை பண்ணி ஒரு பேப்பரில் ஒட்டிக்கோங்க அண்ட் வந்து அதே மாதிரி அந்த டாப்லேயும் ஒட்டிக்கோங்க நல்லா காய வச்சிட்டதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குட்டி பேப்பர் எடுத்திருக்கேன் இதில் வந்து சின்னதாக ஒரு ரோல் மாதிரி சுற்றிக்கோங்க இந்த மாதிரி தான் இதை வந்து பாதி பென் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அந்த சானிடைசரை வந்து ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கிடைக்கும் இப்போ வந்து காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க காஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணணும் காயறதுக்கு முன்னாடியே கட் பண்ணிங்கன்னா வந்துடும் நெக்ஸ்ட் வந்து நான் பைப் மாடலில் செஞ்சோம்னா அதை வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதில் வச்சு ஒட்டிக்கோங்க எல்லாத்துக்குமே நான் ஃபெவிகால் தான் போடுறேன் ஓகே லாஸ்ட்டாக வந்து வந்து ப்ரெஷர் செக் பண்ணுவோம்ல அந்த இது அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபெல்ட் ஷீட் வந்து எடுத்திருக்கேன் அது மேலே வந்து ஒரு சின்ன வெல்க்ரோ வச்சு ஒட்டிக்கிறேன் வெல்க்ரோ வந்து சின்னதாக தான் கிடச்சிங்கிறதுனால சின்னதை ஒட்டிருக்கேன் கொஞ்சம் பெருசாக பண்ணுறீங்க இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பெரிய வெல்க்ரோவே எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து செக் பண்ணுவாங்களையா அதுக்காக ஒரு திருப்பி ஒரு மூடி அது மேலே வந்து ஒயிட் கலர் ஷீட்டை வந்து ஒட்டிக்கோங்க அண்ட் வந்து ஒரு இந்த கலர் ரெட் கலரில் ரெண்டு பீஸ் கட் பண்ணி ப்ளஸ் மாடலில் ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு பலூன் எடுத்து ஊதிக்கோங்க பலூன் எப்படி இருக்கணும்னா ரொம்ப குட்டியாக இருக்கணும் பெருசாக ஊதக்கூடாது அதை வந்து குட்டியாக ஊதி முடிச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி சைஸில் இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து சாட்டன் ட்ரிம்பனை எடுத்துகிட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பீஸில் வந்து அந்த பலூனை ஃபிட் பண்ணணும் இன்னொன்று வந்து அந்த கேப்பில் செஞ்செல்லாம் அது பண்ணணும் இப்போ வந்து சாட்டன் ரிப்பையும் பலூனும் சேர்த்து வச்சுக்கோங்க சேர்த்து வச்சு அதை வந்து முடித்து போட்டுக்கோங்க அது இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக டேப் போட்டுக்கலாம் நான் வந்து பேப்பர் டேப் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி பேப்பர் டேப் எடுத்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ரோல் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ரெடி இன்னொன்றுத்தில் வந்து அந்த பேப்பர் நம்ம ஒட்டணும்ல அதுக்கு அடியில் வந்து அந்த சேட்டன் ரிப்பனை ஒட்டிக்கோங்க இப்போ ரெண்டுத்தையும் இப்போ நான் எப்படி அந்த ஃபெல்ட் மேலே ஒட்டுறேனோ அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து க்ளூ வந்து எங்கே ஒட்ட போகிறீங்களோ அங்கே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டுத்தையும் எடுத்து ஒட்டி விட்டுருங்க ஸோ இதில் வந்து நம்ம கை வச்சுட்டு நம்ம வந்து ப்ரெஷர் வந்து செக் பண்ணிக்கலாம் அதான் அந்த பிளட் ப்ரெஷர் சொல்லுவாங்களே அதை வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம செஞ்சு வச்ச பாக்ஸில் வந்து எல்லாத்தையுமே வச்சுக்கலாம் நான் மாத்திர பாக்ஸில் வைக்கலை நான் அந்த பாக்ஸ்லேயே வச்சுக்கிறேன் கரெக்டாக இருந்ததினால நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபெல்ட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி தோணுச்சு அதனால் கட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் பாக்ஸில் வச்சாச்சு ஈஸியாக நீங்களே ரெடி பண்ணலாம் அவ்வளோதான் நீங்கள் வந்து விளாட ஸ்டார்ட் பண்ணிடலாம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சரிங்க அப்படின்னா எனக்கு மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள் இப்போது வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் என்னென்ன செஞ்சுருக்கோன்னு ஃபஸ்ட்டு அந்த ப்ரெஷர் செக் பண்ணுறது அப்புறம் ஹேண்ட் சானிடைசர் நெக்ஸ்ட்டு வந்து டேப்லெட்ஸ் ஹேண்ட் சானிடைசரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஹேண்ட் சானிடைசர்ன்னு சொல்லிவிட்டு நான் எழுதியிருக்கேன் அப்புறம் அந்த நோட் பேடு மாஸ்க்கு அப்புறமா வந்து பேண்டேடு அப்புறம் வந்து காட்டன் தெர்மோமீட்டர் அப்புறம் செட்டஸ்கோப் அவ்வளோதான் ஸோ இந்த டாக்டர் செட் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் காமன் அண்ட் மறக்காமல் அவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்